முருகா இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார் முருகா எவனோ எல்ஐசில பணம் போட வந்திருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரே அம்க்கு அமுக்கிட்டு வந்தறேன் யார் நீ வணக்கம் சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் யார் நீ எல்ஐசில பணம் போட வந்தியா இல்ல வேற எதுக்கு வந்த வீடு வாடகைக்கு வேணும் வீடா உன்ன நம்பி எப்படி குடுக்குறது 1 ஆம் தேதியா கரெக்ட்டா வாடகை கொடுத்துருவேன் நீ கொடுத்துருவே மத்தவங்க எப்படா குடுக்குறது உன்ன மாதிரி நாயங்க எல்லாம் இருக்கறனால தான் வீட்டுக்கார நாயங்க சேர்ந்து கெட்டு போயிருது இங்க பாறா வீடு குடுக்குறதுனா அதுக்குன சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு என்ன நம்பர் 1 கண்டிஷன் வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும் நம்பர் 2 செவரு பூரா ஆணி அடிக்கணும் நம்பர் 3 கக்கூச கழுவவே கூடாது நம்பர் 4 எச்சிய நடு வீட்டுக்குள்ள தான் துப்பணும் நம்பர் 5 வாடகேன்னு உன்ன குடுக்கணும்ங்கறத நீ மறந்துறணும் அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி புடிச்சு உருளணும் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னேன்னா தான் உனக்கு வீடு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு தல கீழாவ இருக்கும் தல மேலாவ இருக்கும் இது என்னத்த கண்ட அங்க வந்து பாரு அந்த காட்சிய போடா என்ஜாய் என்ன சார் இது இந்த காமல ஒரு டிசிப்ளினா எல்லாம் இருக்காங்க டேய் முதல்ல உன் தல டிசிப்ளினா இருக்கடா கேடா சொட்ட இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் பொங்கல் எல்லாமே பாத்தியா காம்பவுண்டே குதூகலமா இருக்கு போய் சொல்ற ரெடி ஆயிட்டேன் துண்டு எடுத்து இடுப்புல கட்டு வாங்கடா பாட்டி கேஸ் விஷயமா போனீங்களே என்னாச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சுமித்ரா பிறந்ததும் என் மகனும் மருமகளும் போயிட்டாங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கட்டின பொண்டாட்டியும் கூட பார்க்காம மருமகன் அவ கழுத்து நெரிச்சை கொண்டுட்டான் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு என் பேட்டியும் சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடும் இருக்குன்னு நிம்மதியா இருந்தேன் இந்த வீட்டு மேலையும் கேஸ் போட்டு எங்க ரெண்டு பேரையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான் என் மருமகன் இந்த உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி கோபால் என்ன பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுது ஐயா ஸ்டில் யுவர் யங் மை பேபி பை தி வே உங்களுக்கு வந்த லெட்டர் மிஸ்டர் கோபால் அசடு வலியுது தொடச்சுக்குங்க தேங்க் யூ எச்சு குச்சுமி எஸ் அம்மா இன்னைக்கு நான் தான் வாச தெளிச்சேன் கோலம் போறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க பஞ்சு கிருஷ்ணா நெஞ்ச நக்காதரா நீங்க வர்றதுக்கு 4 நாள் ஆகும்னு நான் தான் பால் காடை வாங்கி வச்சம்மா வரச்சட்டி இது என்ன சத்திரமா சாப்பிடியா படுக்கிறதுக்கு போடா அந்த பக்கம் ஆண்டி நீங்க இல்லாத 2 நாளும் இந்த காம்பவுண்ட என் கண்ட்ரோல்ல வச்சிட்டு நான் பட்ட பாடு ஓ மை காட் பட் ஒன் திங் ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருந்தேன் ஆமாமா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்மா அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுங்க ஆமா இது மாநில சுயாட்சி இவர் கையில தனியா எடுத்து குடுக்கறதுக்கு ஆண்டி நீங்க ரெண்டு பேரும் டயர்டா வந்திருப்பீங்க ரெஸ்ட் எடுத்துங்க ரெஸ்ட் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் போனா வராது முழு போனா கிடைக்காது யோ வெண்டைக்காய் கிலோ எவ்வளவுயா 15 ரூபாய் 15 ரூபாயா 7000 ரூபாய் 1 கிலோ போடு சரியா தவ மாட்டிட்ட கையெடு யோ முடியல பாக்கணும் ஐயா அப்படியா இந்த பாருங்க சரி போடு அந்த இடக்கல கூட எதுக்கு கவர்மெண்ட் சீல் இருக்கான்னு பாக்கணும்ல சரியான சாவு கிராக்கிட்ட மாட்டிட்டேன் யோ என்னையா சொன்ன யார பாத்திய சாவு கிராக்கிங்களா இந்த பாத்தா எது வந்தாலும் பேசிட்டுக்கலாம் என்ன பேசிட்டுக்கலாம் சொன்ன கேளுங்க சொன்ன கேக்கணுமா ஐயோ நான் கேக்கிட்டே ஐயோ யோ இல்லையா காப்பாத்துங்க காப்பாத்துறவங்க வந்து யார காப்பாத்துவா காப்பாத்துறது தெரியாத தரமா வந்துட்டேன் காலையிலேயே பொண்டாட்டி மூதுல முடிச்சு போதே நினைச்சேன் இப்படி ஆகோண்டு சார் என்ன காப்பாத்துங்க சார் என்ன காப்பாத்துங்க நான் வந்துட்டேன்ல இனிமே கலக்கல் தான் என்னங்களா அது கேக்க நீ யாரு நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம் இந்த சொத்த வெண்டைக்காய் கிலோ 15 ரூபாய் நீ வாங்குவியா செவத்துக்கு சுண்ணா மழிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் பிரிக்கே பேரம் பேசியா வாங்க சந்தன பவுடர் வேணும் வந்தவா கேட்டு இருப்பியா மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்க எவனா சிங்கப்பூர் சென்ட் டூப்ளிகேட் கொடுத்துருப்பான் ஈனு இழிச்சிட்டு வாங்கிருப்பியே இதையெல்லாம் விட்டுருவீங்க பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க
गोपाल டிகிரி ஹோல்டர் ஹலோ கம் 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 ரெண்டு ஜென்டில்மேன மதிக்காம போறா ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவா பாலு நீங்க வாங்க போலாம் இது ஒரு நல்ல காம்பவுண்ட் மெட்ராஸ்ல எத்தனையோ இடத்துல தங்கிட்டேன் கோபால் ஒண்ணும் ஒத்து வர மாட்டேங்குது இந்த டிவிஎஸ்ல வேற எனக்கு வேலை கிடைச்சிருச்சா நல்ல டீசன்ட்டான ஒரு ஆளோட தங்கணும்னு நினைச்சேன் டக்குன்னு ஞாபகம் வந்தது கரெக்ட் அதான் வந்துட்டேன் நீங்க எப்போ வந்திருக்கலாம் நீங்களும் கோயம்புத்தூர் நானும் கோயம்புத்தூர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்திருக்கேன் அதுவும் பேச்சலர் காம்பவுண்ட் தாராளமா தங்கலாம் பட் ஒன் திங் டிசிப்ளினா இருக்கணும் வாட் இஸ் த டைம் யா நேன் யா ஓ இட்ஸ் ஆல்ரெடி லேட் யா 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 கோயா ஐ வெயிட் யா ஓ டிசிப்ளின் யா லெட்ஸ் மூவ் யா